நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. என்னங்க என்னடா இவர் திடீர்னு பாடிட்டுருக்காருன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கேளுங்க. பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி காலண்டர் இருக்குங்கள, அந்த டெய்லி காலண்டரில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தேதியை நாம் கிழித்து குப்பையில் போடுவோம் இல்லையா? அப்போ நேற்றைய தேதி பேப்பரை கிழித்து நம்ம குப்பையில் போடும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நாளுக்கான கவலையை சேர்த்து அது கூட போட்டுடணும். கவலை, கஷ்டம், கண்ணீர், எல்லாத்தையும், எதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்க எல்லாத்தையும் அந்த பேப்பரோட கசக்கி போ, அவ்வளோதாங்க. நேற்றைய தேதி பேப்பர் எப்படி உபயோகமற்றதாக இருக்கோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நேற்றைய துயரமெல்லாம் குப்பையோட குப்பையாக போச்சு நம்புங்க. ஏன்னா உங்களை நடத்துகிறவர் அற்புதமுள்ள தெய்வம், நல்ல தகப்பன். அதனால் நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும்னா நேற்றைய தினம் நடந்ததை நீங்கள் மறக்கணும். அதுக்கு இன்னைக்கு நீங்கள் அதை உடனே தூக்கி குப்பையில் போடுங்க, அதை மைண்டுக்குள்ளேயே வைக்காதீங்க, சரிங்களா? காட் பிளஸ் யூ ஆல் மை டியர், காட் பிளஸ் யூ.